வணக்கம். நான் ஆசிரியர் திருமதி பிரேமா. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் கூகுள் ஃபார்மில் எப்படி வந்து ஒரு கேள்வியை உருவாக்கலாம் என்பதை பார்ப்போம். சரி, இங்கே போயிட்டு கூட நீங்கள் கூகுள் ஃபார்ம் கிரியேட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதை அதுலேருந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். அல்லது இங்கே கூட நீங்கள் கூகுள் ஃபார்ம் அப்படின்னு இதுலேருந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது ஆப்ஷன் போயிட்டு இங்கே கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே, இந்த மாதிரி தான் வரும் ஏற்குரிய. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பிளாங்க் இல்லைனா பிளாங்க் குயிஸ், இப்போ நீங்கள் வந்து குயிஸ் வந்து செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிளாங்க் குயிஸ் இதை வந்து தட்டிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து பிளாங்காக ஒரு கூகுள் ஃபார்ம் தயாரிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிளாங்க் தயாரித்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை குயிஸாக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரி, நான் வந்து இப்போ பிளாங்க் இந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ண போகிறேன், தேர்வு செய்ய போகிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்கள் தலைப்பை தேர்ந்தெடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த கூகுள் ஃபார்மோட தலைப்பு ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் பெயர் வைக்கலாம். அல்லது வேறு ஏதாவது நீங்கள் தெரியப்படுத்த போகிறீங்க மாணவர்களுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் எழுதிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல அன்டைட்டில் க்வெஸ்சன் இருக்குல்ல, இந்த இடத்துல மாணவர்களோட பெயரை நம்ம வைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சரி, பெயர்னு இந்த ஷார்ட் ஆன்சர்ல மாதிரி தான். இன்னொன்று, ஓகே, ரிக்வயர்ட் வந்து நம்ம தட்டி ஆகணும். ரிக்வயர்ட்னா தான் அங்கே மாணவர்கள் வந்து கண்டிப்பாக அங்கே பேர் வந்து கொடுத்துவாங்க. அப்படி நீங்கள் ரிக்வயர்ட் தட்டலைன்னா அவங்க வந்து அடுத்த செக்ஷனுக்கு போயிடலாம். சரிங்களா? அதனால நீங்கள் வந்து இங்கே எப்பயுமே சரி ரிக்வயர்ட் வந்து தட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் மாணவர்கள் வந்து பெயரை வந்து பூர்த்தி செய்வாங்க. அடுத்து ஓகே, இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போக போகிறோம்னு சொன்னால் இங்கே இந்த பிளாஸ்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஆட் க்வெஸ்சன். அடுத்த கேள்வியை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா ஆட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் ஏதாவது தலைப்பு வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் செய்யலாம். இது வந்து இம்பார்ட் க்வெஸ்சன்ஸ். வேறு இடத்துலேருந்து நீங்கள் வந்து கேள்வியை வந்து இங்கே இம்பார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த குறியை பயன்படுத்தி நீங்கள் அதை இம்பார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட் இமேஜ். இப்போ ஏதாவது கேள்விகளுக்கு வந்து அந்த கேள்விக்கு நீங்கள் வந்து படம் வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஆட் இமேஜ் பண்ணிக்கலாம். அது பிற்பாடு ஆட் வீடியோ. இப்போ யூடியூப்லேருந்து ஏதாவது வீடியோ போட்டு அதன் தொடர்பாக நீங்கள் ஏதாவது கேள்வி தயாரிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட் வீடியோன்னு இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோவை இங்கே போட்டுடலாம். அடுத்து இது வந்து ஆட் செக்ஷன், அதாவது அடுத்த பிரிவுக்கு போகிற மாதிரி. இப்போ கேள்விகள்லேயே வந்து பல்வேறு பிரிவுகள் நீங்கள் வைத்திருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட் செக்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உதாரணத்திற்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? இது வேண்டாம்னா நீங்கள் வந்து இங்கே டிலீட் செக்ஷன் இது தட்டிக்கலாம். ஓகே, இப்போ பெயர் வைத்தாச்சு. அடுத்து வந்து நீங்கள் வகுப்பு செட் பண்ணிக்கலாம். ஸோ வகுப்பு, ஓகே, இதில் வந்து மாணவர்கள் வந்து வெவ்வேறு வகுப்பிலான மாணவர்கள் இருக்காங்க. இந்த க்வெஸ்சனை வந்து அவங்க ஃபில்அப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து மல்டிபிள் சாய்ஸ் இதை வந்து தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுத்துட்டு என்ன வகுப்பு, ஓகே, 4 கம்பர், 4 வள்ளுவர், 4 எத்தனை வகுப்பு நீங்கள் வைக்க போகிறீங்களோ அத்தனை வகுப்பு நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே போயிடலாம். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ், இதுவும் நீங்கள் ரிக்வயர்ட் தான் தரணும். எப்பயுமே சரி நம்ம வந்து ஒவ்வொரு கேள்விகளும் நம்ம தயாரிக்கும்போது ரிக்வயர்ட் தட்டினா மட்டும்தான் மாணவர்கள் வந்து அந்த கேள்வியை வந்து பதிலளிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க இந்த கேள்வியை விடுத்து கீழே உள்ள கேள்விக்கு பதிலளித்துருவாங்க. இப்போ நீங்கள் கேள்விகளுக்கு போக போகிறீங்க இப்போ தான். அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா ஆட் செக்ஷன் போயிடலாம். ஆட் செக்ஷன் போயிட்டு இங்கே வந்து நீங்கள் கேள்விகள் அப்படின்னு தலைப்பு வைக்கலாம். இப்போ இந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் வைக்க போகிறீங்கன்னா, ஓகே, கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்திடுங்க. இந்த மாதிரி செய்யலாம். அடுத்து இங்கே எப்பயும் போல் நீங்கள் கேள்விகளை செய்திடலாம். ஓகே, இந்த கேள்விக்கு நான் வந்து படம் வைக்க போகிறேன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் படம் இதில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த படம் வந்து எந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு
எடுத்துக்காட்டாக்க நான் இந்த படத்தை தேர்ந்தெடுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இது லெஃப்ட் லைன் வைக்கலாம், சென்டர் லைன், இதை நீங்கள் இல்லை வேண்டாம் இந்த படம் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், அல்லது மாற்றம் செய்ய போகிறீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, சென்டர் லைன்னா சென்டரில் வந்துடும். ஸோ இந்த பிற்பாடு நீங்கள் வந்து கேள்விகளை இங்கே போடலாம். உதாரணத்திற்கு பண்டைய மலாய் அரசுகளின் காட்டு வளத்தினை பெயரெடுக்க. ஓகே, இதோட பெயரை நான் வந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்க சொல்கிறேன். இங்கே வந்து நீங்கள் மாணவர்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, இங்கே போயிட்டு நீங்கள் மல்டிப்புள் சாய்ஸ் அல்லது நீங்கள் வந்து பேராகிராஃப், மாணவர்கள் வந்து ஒரு பத்தி எழுத போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் பேராகிராஃப்னு சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மாணவர்கள் வந்து லாங் ஆன்சர், ஏதாவது நீங்கள் லாங் ஆன்சர் கொடுக்க போகிறாங்கன்னா நீங்கள் பேராகிராஃப்னு நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளணும். மல்டிபிள் சாய்ஸ்னு ப்ளே பண்ணிக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ்னால் நீங்கள் வந்து மாணவர்கள் வந்து ஏதேனும் ஒரு பதிலை வந்து தேர்ந்தெடுக்கிறது. உதாரணத்திற்கு இப்போ இரண்டு கற்பூரம் ஓகே, இந்த இடத்துல நீங்கள் வந்து சரியான ஓகே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான விடையை வந்து நீங்கள் அமைக்கணும், தேர்ந்தெடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த குறி வராது நீங்கள் ஆன்சர் கீ பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இங்கே போயிட்டு செட்டிங்ஸில் நீங்கள் இதை வந்து குயிஸஸாக மாற்றணும். மேக் தீஸ் குயிஸ், இதை வந்து நீங்கள் டிக் பண்ணணும். சேஃப், இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீனு வருது. அப்போ இது வந்து குயிஸாக மாறிடுச்சு, இந்த கூகுள் ஃபார்ம் வந்து குயிஸாக மாறிடுச்சு. நீங்கள் இப்படியும் இந்த கூகுள் ஃபார்மை செய்யலாம், அல்லது நான் சற்று முன்பு உங்களுக்கு விளக்கினாலேயே குயிஸ்னு ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குல்ல, அதன் மூலியமாகவும் நீங்கள் வந்து குயிஸ் கூகுள் ஃபார்மை வந்து உருவாக்கலாம். ஓகே, இதில் வந்து நான் சரியான விடையை சூஸ் பண்ணோம், ஆன்சர் கீ. இதோட சரியான விடை வந்து அகில் கட்டை. சரி, இதற்கு இந்த கேள்விக்கான எத்தனை புள்ளிகள் நீங்கள் வழங்க போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உதாரணத்திற்கு நான் வந்து 10 புள்ளிகள் வழங்க போகிறேன், அப்புறம் நீங்கள் 10 பாயிண்ட்ஸ், தென் டன், அவ்வளோதான். இப்போ ரிக்வயர்ட் நீங்கள் தட்டிக்கணும், எப்பயும் போல் ரிக்வயர்ட் தட்டணும். ஓகே, அடுத்து இன்னொரு குவெஸ்டன். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் சற்று முழுமையாக நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டன் வந்து செய்தோம். இப்போ நம்ம வந்து செக் பாக்ஸஸ், அதாவது ஒரு கேள்விக்கு பல்வேறு சரியான விடைகள் இருந்தால் நீங்கள் செக் பாக்ஸஸ் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டாக பண்டைய மலாய் அரசுகளின் காட்டு வளங்களை தேர்ந்தெடுத்திருக்க, இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் இல்லை, இது வந்து செக் பாக்ஸஸ், அதாவது பல சரியான விடைகள் இந்த கேள்விக்கு இருக்கின்றது. ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸஸில் வந்து ஓகே இந்த மூன்று கேள்விகளும் வந்து சரியான பதில்கள். இங்கே இங்கே போயிட்டு அன்சர் கீன் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இந்த மூன்று விடைகள் சரியான விடைகள். ஓகே, இந்த மூன்று புள்ளிகள், இந்த மூன்று விடைகளுக்கு எத்தனை புள்ளிகள் நீங்கள் வழங்க போகிறீங்கன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இன்னொன்று எப்பவும் போல் நம்ம இந்த கொஸ்டின் ரிக்வயர்ட் இதை வந்து டிக் பண்ணிக்கணும். ஓகே,
அடுத்து நான் வந்து இந்த கேள்வியை செய்ய போறேன். ஆனா வந்து இந்த கேள்வி அந்த படத்தை மட்டும் தான் மாற்ற போறேன், மற்றதெல்லாமே வந்து அப்படியே தான் இருக்க போகுது. அப்படின்னா நான் எப்படி செய்யலான்னா, டூப்ளிகேட் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கணும். டூப்ளிகேட்னா இரண்டா வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் படம் மட்டும் தான் மாற்ற போறேன். ஓகே, இது வந்து நான் சென்டர்ல வைக்கிறேன், சென்டர் லைன். ஓகே, இப்ப இந்த கேள்விக்கான விடை வந்து மாறுபடும் இல்லையா. இதோட கேள்வியான விடை வந்து அகைன் கட்டை. இந்த இடத்துல இதோட கேள்வி வந்து மாறுபடும். அப்ப நம்ம வந்து மறுபடியும் செட் பண்ணிருந்தோம். இந்த கேள்விக்கான விடை வந்து பிரம்பு, இதை எடுத்துட வேண்டிதான். என்ன, இந்த கேள்விக்கு ஒரு விடை தான் இருக்கு, பிரம்பு. ஸோ 10 புள்ளிகள் வழங்குறேன், டன். ஓகே, அதே போல் இன்னொரு கேள்வியை நான் தயார் செய்ய போகிறேன். மறுபடியும் டூப்ளிகேட், படம் மட்டும் மாற்றம் செய்கிறேன். சேஞ்ச், ஓகே, இது அதே மாதிரி சென்டர் லைன். இந்த கேள்விக்கான விடையும் மாற்றம் இருக்கு, விடை வந்து கற்பூரம். ஓகே, டன். சரியா, நான் வந்து கொஞ்ச நேரத்துல பாருங்க, 3 கேள்வியை உருவாக்கிட்டேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்துட்டு 3 கொஸ்டின்ஸ் உருவாக்கியாச்சு, 1 செக் பாக்ஸஸ் கொஸ்டின் உருவாக்கியாச்சு. சரிங்களா, அடுத்து இது மாணவர்கள்ட்ட எப்படி வந்து நம்ம ஷேர் பண்ண போறோன்றதை பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தீம் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் சூஸ் இமேஜ் பண்ணிக்கலாம். ஹெடர் வந்து நீங்கள் சூஸ் இமேஜ் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் படங்கள் செட் பண்ண போகிறீங்கனாலும் படம் வந்து செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கேயே நிறைய படங்கள் இருக்குது, அல்லது நீங்களே வந்து ஏதாவது படம் செய்து வைத்திருக்கீங்கன்னு சொன்னால் இந்த கூகுள் ஃபார்முக்குன்னு நீங்கள் இங்கே வந்து அப்லோட் செய்யலாம். சரிங்களா, அடுத்த காணொலியில் நான் வந்து கூகுள் ஃபார்முக்கு ஹெடர் வந்து எப்படி செய்யலான்றதை நான் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரி, இப்பொழுது நம்ம இங்கே இருக்கிற தீம்ஸையும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். உதாரணத்திற்கு நான் வந்து புக்ஸ் இன்சர்ட். ஓகே, வந்துருச்சு. இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தீம் கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நிர்ணயம் செய்துக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் கலர், ஃபான்ட் ஸ்டைல். ஓகே, ஃபான்ட் ஸ்டைல் வந்து இது வந்து ஆங்கில மொழிக்கு மலாய் மொழிக்கு தான் மாறுபடும், தமிழ் மொழிக்கு வந்து அப்படி தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே, தீம் செட் பண்ணியாச்சு. அடுத்து ப்ரிவியூனா என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ இந்த கேள்வி வந்து சரி பார்க்க போகிறீங்க, நம்ம செய்தது சரியா, மாணவர்கள் சரியாக பதிலளிப்பாங்களான்றத நம்ம வந்து ப்ரிவியூன்னு இந்த கண் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ப்ரிவியூன்னு தட்டி பார்த்துக்கலாம். ஓகே, தினத்துக்கு நான் ஒரு பெயர் வந்து இங்கே செட் பண்ணுறேன், வகுப்பு கொக்கம்பு. நெக்ஸ்ட், ஓகே, நெக்ஸ்ட் மாணவர்கள் தட்டினாதான் மாணவர்கள் வந்து கேள்விகள் பதிலளிக்க முடியும். 1வது கேள்வி இங்கே பாருங்க, பண்டைய மலாய் அரசுகளின் காட்டு வளத்தினை பெயரிடுக. ஓகே, இது என்ன காட்டு வளம், இதன் பெயர் அகில் கட்டை. ஓகே, பண்டைய மலாய் அரசுகளின் காட்டு வளத்தினை பெயரிடுக, இதனுடைய பெயர் பிறந்து, இதனுடைய பெயர், சரி இதனுடைய பெயர் கற்பூரம், நான் வந்து பிரம்புனே போடுறேன். பண்டைய மலாய் அரசுகளின் காட்டு வளங்களை தேர்ந்தெடுத்துக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை புள்ளிகள் இருக்குது இந்த கேள்விக்கு அப்படின்றது இங்கே வரும். இப்போ பண்டைய மலாய் அரசுகளின் காட்டு வளங்களை தேர்ந்தெடுத்துருக்க, இது வந்து காட்டு வளங்கள். ஓகே, யோர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் ரெக்கார்டட், வியூ ஸ்கோர். இது மூலம் ஓகே, நம்மளோட ஸ்கோர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் ஓகே, நம்ம வந்து கேள்விக்கான விடைகளை சரி பார்த்துக்கலாம். நம்ம இந்த கேள்வியை வந்து சரியாக செய்திருக்குமா, இந்த கேள்வி ஓகே, இந்த கேள்வியை நம்ம எப்படியா செய்திருக்கோம், சரியான விடை என்னது அப்படின்றது இங்கே வந்துடும். இப்படி வந்து பார்க்கலாம்னா மாணவி வந்து பதிலளித்துட்டாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவெஸ்டின்ஸ்னு வரும், ரெஸ்பான்சஸ்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 என்ற குறியீடு வந்திருக்கு, அப்போ ஒரு மாணவி பதிலளித்திருக்காங்க அப்படின்றது அர்த்தம். சரி, நீங்கள் ரெஸ்பான்சஸ்னு கிளிக் பண்ணிட்டா இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, எந்த மாணவி, அவங்களோட பெயர் வந்துருச்சு, அவங்க என்ன வகுப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 வண்ண, சற்று முன்பு நம்ம வந்து 3 வகுப்பை போட்டிருந்தோம். அப்போது 3 வகுப்புக்கும் 3 வண்ணம் இங்கே இருக்குது. சரி, நீல வண்ணம் 4 கம்பர் என்பதை குறிக்கின்றது. அப்போ 4 கம்பரை வகுப்பில் தேவி என்ற மாணவி இந்த கேள்விக்கான
விடையை வந்து அளித்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, ஒன்றாவது கேள்வியை அவங்க சரியாக செய்திருக்காங்களா, இரண்டாவது கேள்வியை அவங்க சரியாக செய்திருக்காங்க, மூன்றாவது கேள்வியை அவங்க தவறாக செய்திருக்காங்க, நான்காவது கேள்வியை அவங்க சரியாக செய்திருக்காங்க அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அடுத்து நம்ம இதை வந்து எக்ஸல் வடிவத்துலேயும் நம்ம வந்து டவுன்லோட் செய்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா டவுன்லோட் ரெஸ்பான்சஸ் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது பிரிண்ட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் டிலீட் கூட பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணிங்கன்னா அந்த ரெஸ்பான்சஸ் எல்லாம் காணா போயிடும். ஓகே ஓகே, இப்போ நம்ம ப்ரிவியூ பார்த்தாச்சு, கஸ்டம் டீம்ஸும் பார்த்தாச்சு, அடுத்து செட்டிங்ஸில் போயிட்டு ஓகே, டிஸ்ட்ரிக்ஸ் டு யூசஸ் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் எடுகேஷன்னா, அதாவது டெலிமா ஐடி வைத்திருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கூகுள் ஃபார்ம் வந்து பதிலளிக்க முடியும். அப்படி டெலிமா ஃபார்ம் டெலிமா ஜிமெயில் அவங்க வைத்திருக்காட்டி அவங்க வந்து இந்த கூகுள் ஃபார்ம் வந்து பதிலளிக்க முடியாது. அதனால் முடிந்தளவு நான் வந்து இதை வந்து அன்டிக் பண்ணிடுவேன். அப்பொழுது தான் மாணவர்கள் வந்து வேறு ஜிமெயில் வைத்திருந்தா கூட அவங்க வந்து இந்த கூகுள் ஃபார்மில் வந்து கேள்விகளுக்கான பதிலை அளிக்க முடியும். லிமிட் டு ஒன் ரெஸ்பான்சஸ், அதாவது ஒரு மாணவர் ஒரே தடவை மட்டும்தான் இந்த கேள்விகளை பதிலளிக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் லிமிட் டு ஒன் ரெஸ்பான்சஸ் இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். எடிட் ஆஃப்டர் சப்மிட், அதாவது மாணவர்கள் வந்து எடிட் பண்ணலாமா, அப்படி அவங்க அனுப்பிட்ட பிறகு எடிட் பண்ணலான்னா நீங்கள் இதை வந்து டிக் பண்ணிக்கலாம். சி சம்மரி சார்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ரெஸ்பான்சஸ், இது அவங்க வந்து ரெஸ்பான்சஸ் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை டிக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ப்ரெசன்டேஷன் ஷோ ப்ரோக்ரஸ் பா ஷஃபர் கொஸ்டின் ஓட ஓகே கன்ஃபர்மேஷன் மெசேஜ். ஓகே, நீங்கள் இங்கே வந்து வேறு மாதிரி ஏதாவது வைக்க போகிறீங்க, யோர் ரெஸ்பான்சஸ் ஹஸ்பின் ரெக்கார்டட், அதாவது மாணவர்கள் வந்து கேள்விக்கு பதில் எடுத்த பிறகு இந்த கூகுள் ஃபார்மில் பிற்பாடு என்ன நீங்கள் எழுத போகிறீங்க, நன்றி அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் நன்றின்னு கூட நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். அடுத்த குயிசஸில் இது மேக் டிஸ் குயிஸ் அப்படின்னு நம்ம முதல் செட் பண்ணிட்டோம். ஓகே, ரிலீஸ் கிரேட், கிரேட் வந்து நீங்கள் எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறீங்க, இமிடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷனா, அல்லது லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூவா, அதை நீங்கள் இங்கே தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே, ரெஸ்பாண்டன்ட் கேன் சி மிஸ்ட் குவெஸ்டியன்ஸ் அண்ட் கரெக்ட் ஆன்சர்ஸ், தென் எல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் சேவ் செய்துக்கலாம். அதற்கு பிற்பாடு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் எதன் வழியாக சென்ட் பண்ண போகிறீங்க, இமெயில் அல்லது இந்த மாதிரி லிங்க் கொடுக்க போகிறீங்க. லிங்க் வந்து இது ரொம்ப நீளமாக இருக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் சுருக்கிக்கலாம். இப்போ ஷார்ட்டன் யூஆர்எல் இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். அண்ட் தென் எப்பயும் போல் நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இத்துடன் இந்த காணொலி முடிவடைகின்றது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.